ஹலோ மக்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது எத்தனை மாதத்துக்கு படிக்கணும் என்னென்ன டாபிக் படிக்கணும் அதை எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஏற்கனவே எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ மார்க்குக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோரில் வரும்னு சொல்லி ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருந்தோம் அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க கரண்ட் அஃபேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கொஸ்டின் வரைக்கும் வரும் பதினஞ்சுலேருந்து பதினேழு கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம போஸ்டிங் எடுக்கிற அளவுக்கு பாஸ் ஆகணும்னாக்கா ஒரு பன்னெண்டுக்கு மேலேயாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதில் டுவெல் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பாருங்கள் பன்னெண்டு மார்க் மேலேயாவது எடுக்கணும் அப்படின்னா தான் ஒரு ஆவரேஜாக மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு போஸ்டிங் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ்ன்ற மாதிரி எடுக்க முடியும் இந்த டுவெல் ஆவது கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னாக்கா மொத்தம் எத்தனை மாதத்துக்கு கரண்ட் அவர் படிக்கணும் பொதுவாக எல்லாருமே சொல்கிறது ஆறு மாதத்துக்கு படித்தா போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுலேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது ஆஃப்லைன் எக்ஸாம் ஆஃப்லைன் எக்ஸாம்னா இப்போ ஒன்றும் இல்லை மே இருபத்தி ஒன்றாம் தேதி குரூப் டூ எக்ஸாம் வர போகுதுனாக்கா இதற்கான கொஸ்டின் பேப்பர் எப்போ ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் இப்போ இருபது நாள் எக்ஸாம் இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போமே கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பாங்க கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பிரிண்ட் எடுத்து அதை இத்தனை பக்கம் இருக்கிற மாதிரி சீல் பண்ணி இந்நேரம் அரேஞ்ச் பண்ணியிருந்தா தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்மே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்தந்த நேரத்தில் எக்ஸாம் வைக்க முடியும் அப்போது இந்நேரமே எடுத்துருக்காங்கனாக்கா வரப்போகிற இந்த இருபது நாளோட கரண்ட் அஃபேர் கண்டிப்பாக வராது போன மாதமே பிரிண்ட் எடுத்திருப்பாங்க அதற்கான கொஷின்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்தோட கரண்ட் அஃபரும் கண்டிப்பாக வராது அப்படி பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்க போகிறதுலேருந்து ஒரு ஒன்றிலேருந்து ஒன்றரை மாதத்துக்கான கரண்ட் அஃபர் வராது நாம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் தான் படிப்போம் அப்படி படிக்கிறோன்னு வைங்களேன் மூணு மாதம் டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த மூணு மாதத்தோட நியூஸ் பேப்பரை படித்து எல்லா மார்க்குமே எடுத்துட முடியாது ஏன்னா கரண்ட் அஃபரை பொறுத்த வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது டெய்லி நடக்கிற நியூஸ் தான் அதனால் நியூஸ் பேப்பர் படித்தாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வரப்போகிற வெறும் நியூஸ் பேப்பரை மட்டும் படித்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கரண்ட் அஃபேர் வச்சு கண்டிப்பாக பன்னெண்டு மார்க் மேலே எடுக்க முடியாது அதனால் ப்ரீவியஸாக இருக்கிற நியூஸ் பேப்பரும் படிக்கணும் அதுக்கு டெய்லி இருக்க நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணணும்னா அதனால் முடியாது அதனால தான் சொல்கிறோம் எப்போவுமே கரண்ட் அஃபரை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கரண்ட் அஃபராக எடுத்துக்கங்க டெய்லி கரண்ட் அஃபர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டைமையும் வேஸ்ட் பண்ணி நம்ம எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட வேணாம் அதனால மந்த்லி கரண்ட் அஃபர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே விடுவாங்க உங்களுக்கு எந்தெந்த வெப்சைட் பிடிக்குதோ அந்த வெப்சைட்லேருந்து படிங்க ஃபர்ஸ்ட்லாம் டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல்ன்ற மாதிரி கேப்ச்சுவலாக விட்டுருந்தாங்க இப்போலாம் அதுவும் டெய்லி கரண்ட் அஃபர் மாதிரி இருக்கிறனால அது கூட ஒத்து வராது நான் ப்ரீவியஸாக படித்த டைம்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஐவிபிஎஸ் கைடு அப்படின்னா கிரேட் ஆப் அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் மந்த்லி கரண்ட் அஃபராக விடுவாங்க அதை தான் நானும் யூஸ் பண்ணி படிப்பேன் அந்த மாதிரியான வெப்சைட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் நான் இங்கிலீஷில் தான் படிப்பேன் அப்படின்றதுனால எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தமிழில் தான் படிக்கிறீங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண பாருங்கள் அப்படி இல்லைனா தமிழ் ஏதாவது வெப்சைட் இருந்தா பார்த்து கமெண்ட்ஸில் லிங்க் கூட கொடுக்குறேன் அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒன்றரை மாதத்தை விட்டுட்டு அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபர் தான் படிக்கணும் இப்போ ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர் எக்ஸாம்னாக்கா ஜூலை மந்த்தை கண்டிப்பாக விட்டுணும் அதுக்கு முன்னாடி இருக்க ஜூன் மந்த் ஃபிஃப்டீன்லேருந்து கூட கண்டிப்பாக கரண்ட் அஃபர் வராது அதுக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபர் நீங்கள் படித்தா போதும் சிக்ஸ் மந்த்துக்கு படிங்க ஒன் இயருக்கு படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு டைம் வந்துனாக்கா இன்னுமே யூஸ்ஃபுல் ஏன்னா ஒன் இயர் வரைக்கும் அவங்களால எடுக்க முடியும் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே எடுத்தீங்கன்னா ஓகே இப்போ நான் ஒரு கரண்ட் அவர் பிடிஎஃப் கூட இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஒரு டாபிக் மட்டும் அது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர்க்கு எடுக்கப்பட்ட கரண்ட் அவர் இந்த மாதிரி டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு படிச்சிங்கனா தான் நல்லாயிருக்கும் அந்த பிடிஎஃப் ஓட கூட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எத்தனை மாதத்துக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும் என்னென்ன டாப்பிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டாபிக்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபர் ரிலேட்டடானது அதாவது இம்பார்ட்டன் டேஸ் நேஷனல் நியூஸ் இன்டர்நேஷனல் நியூஸ் ஸ்டேட் நியூஸ் அதுக்கப்புறம் பேங்கிங் நியூஸ் பிஸ்னஸ் நியூஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அதுக்கப்புறம் எம்ஓயோ அதாவது சம்மிட்னு சொல்லுவாங்க ஒப்பந்தங்கள் அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் நியூஸ் ஆப் அண்ட் சர்வீசஸ் மெரிஜஸ் அண்ட் அக்யூசேஷன் அதுக்கப்புறம் என்வாரன்மெண்டல் நியூஸ் ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸஸ் ஸ்போர்ட்ஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அதுக்கப்புறம் ஆபிட்டரிஸ் அதாவது யாரெல்லாம் இந்த டைம் ஆஃப் பீரியடில் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி இறந்தவங்களோட லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் டாபிக்ஸ் இதில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸு பிஸ்னஸ் நியூஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில எம்ஒயூஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெர்ஜஸ் அண்ட் அக்யூசேஷன் கூட ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க இந்த நாலு டாப்பிக்கும் நீங்கள் விட்டுட்டு மற்ற டாப்பிக்லாம் படிக்கணும் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளுக்குமே ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கதா செய்வாங்க முந்நூற்றி நாளுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இருக்க தான் செய்யும் அதனால் நீங்களே நெட்டில் இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் இயருக்கு கலெக்ட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு நாலு அஞ்சு இல்லை ஒரு பத்து கிட்ட வரும் அந்த மாதிரியானது பிடிஎஃப் கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்லைனில் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸை மட்டும் படிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கனாக்கா எல்லா நாளுக்குமே ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் செய்யும் அதனால் இந்த இம்பார்டன்ட் டேஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகவே படிச்சுக்கங்க ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் எடுத்தவொடனே இண்டெக்ஸஸ் அண்ட் ரேங்கிங் அதாவது ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கும் ஸ்போர்ட்ஸு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டேட் நியூஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பத்திரம் நியூஸ் ரொம்ப கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அதுக்கப்புறம் என்வான்மெண்டல் நியூஸ் டிஃபென்ஸ் நியூஸ் ரொம்ப ரேராக பார்த்திங்கன்னா இந்த ஆபிட்டரிஸ் அதாவது யார் யார் இறந்து போனாங்க அப்படின்ற டீட்டெயில் கேட்பாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டாப்பிக்கை லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் டூ டுவெல் மந்த்துக்கு படிச்சிங்கனாலே கண்டிப்பாக டுவெல் ப்ளஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி கரண்ட் பேர் எடுக்கிறீங்கனாக்கா மொத பக்கத்துலேருந்து ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே வந்திருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி கரண்ட் அஃபர் படிக்கிறன்னு லேட் பண்ணக்கூடாது ஒரு டாப்பிக்காக இண்டிவிஜுவல் எடுத்துணும் ஒரு டாப்பிக் எடுத்தீங்களா அந்த டாபிக் ரிலேட்டடாக சிக்ஸ் மந்த் இல்லைன்னா ஒன் இயருக்கு என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி லைன் பை லைனாக எழுதி வச்சுக்கணும் நீங்கள் அந்த லைன் பை லைனாக எழுதும்போதே ஒரு டாப்பிக்கு ஒரு கொஸ்டின் எழுதுகிங்களா அது ரிலேட்டடாக இன்னொரு மாதத்தில் வந்தாலும் அது அடுத்த லைனில் எழுதுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் புதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரிக்கெட் நியூஸ் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்பால் நியூஸ் வரும் அதுக்கடுத்து ஒரு டென்னிஸ் நியூஸ் வரலாம் அடுத்த மாதத்துக்கு எடுத்திங்கன்னா இன்னொரு ஃபுட்பால் நியூஸ் இன்னொரு கிரிக்கெட் நியூஸ் வரும் நீங்கள் ஆர்டர் டாபிக் வைஸாக எழுதுறீங்கன்னு வைங்களேன் ஒரு கிரிக்கெட் நியூஸ் எழுதிட்டு அடுத்த மாதத்து கிரிக்கெட் நியூஸ் கரெக்டாக எழுதினீங்கன்னாக்கா உங்களுக்கு அது ரிலேட்டடாக சம்மந்தம் சம்மந்தமாக வரதுனால படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ அண்ட் ரேங்கிங் இன்டெக்ஸன்ஸ் அண்ட் ரேங்கிங்க்கு இப்போ நான் உங்களுக்கு பிடிஎஃபே கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா லாஸ்ட் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபர் கிடைக்கும் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அந்த பிடிஎஃப்ஃபை கட்டாயமாக படிக்கணும் ஏன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் குரூப் டூக்கு ஆல்ரெடி கரண்ட் அஃபர் படிச்சிட்டிங்கனாலும் இந்த பிடிஎஃபை ரிவைஸ் பண்ணி பாருங்கள் இதில் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கரண்ட் அஃபரில் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒன் இயருக்கு நான் கரண்ட் அஃபர் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த உதாரணமாக இந்த இண்டெக்ஸஸ் அண்ட் ரேங்கிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படிங்க அதாவது இந்த இண்டெக்ஸஸ்னா தரவரிசைகள் இந்தியா வந்து எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் உதாரணமாக சொல்ல போனாக்கா ஆர்மி பவரில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கும் இல்லை மெடிக்கல் பவர் இல்லனா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அந்தந்த பட்டியலெல்லாம் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் வரும் நான் அதை இந்தியா ஒன்றாவது இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது இடத்து வரைக்கும் எந்தெந்த டாப்பிக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இதை படிக்கிறப்பையும் ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணி படிச்சிங்கனாக்கா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் நாற்பத்தி ரெண்டாவது பாருங்க குளோபல் எனர்ஜி ட்ரான்ஸிஷன் இண்டெக்ஸில் இந்தியா வந்து எண்பத்தி ஏழாவது இடத்துல இருக்குது இதை நான் படிக்கிறப்ப எப்படி எடுத்துக்கணும் எண்பத்தி ஏழு எனர்ஜி ட்ரான்ஸிஷன் அதாவது எனர்ஜி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது அப்படின்ற மாதிரியான இண்டெக்ஸில் நம்ம எத்தாவது இடத்துல இருக்கோன்னு போட்டிருக்கு எட்டு ஏழு அதாவது எண்பத்தி ஏழாவது இடத்துல இருக்கும் இதை வந்து கிரிக்கெட் நீங்கள் பிடிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கிரிக்கெட்டில் ஏழாம் நம்பர் அப்படின்னு சொன்னாலே டோனி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும் இப்போ கூட இந்த ஐபிஎல்லில் இருந்து ஜடேஜாக்கு கேப்டன்சி போனவனே எல்லோரும் என்ன சொன்னாங்க ஏழாவது இடத்துலேருந்து எட்டாவது இடத்துக்கு போகுது அப்படின்னு ஏன்னா ஏழாவது வந்து धोनियो जेसी नंबर எட்டாவது வந்து ஜடேஜாவோட ஜெர்சி நம்பர் ஏழாவது இடத்துலேருந்து எட்டாவது இடத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க இப்போ எட்டு ஏழுன்னு இருக்கிறதுனால நேத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்காக்க நேத்திய மேட்ச்லேருந்து மறுபடியும் டோனி தான் கேப்டன் மறுபடி எட்டாவது இடத்துலேருந்து ஏழாவது இடத்துக்கு வந்தது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும் ஏன்னா ஜென்ரலாக படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே போய் இதுதானா அப்படின்னு சொல்லி டவுட் வந்துடும் எனக்கும் வந்தது ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் எஸ்எஸ்சி எக்ஸாமில் அந்த மாதிரி நானும் ஒரு டூரிசம் இண்டெக்ஸில் குழப்பிக்கிட்டேன் அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கிட்டு லைன் பை லைனாக படிச்சிக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சும் படிச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன தோறதோ அந்தந்த ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேற்கொண்டு மற்ற டாபிக்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுக்குறோம் ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறனால ஓனாக மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகுது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மெட்டீரியலாக ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் தோணலை ஏன்னா ஆனால் அவங்க அந்த மெட்டீரியலுக்காக நிறைய உழைப்பு போட்டிருப்பாங்க அதை நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறது அவங்களையும் கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்றனால நம்மளாம் இந்த மெட்டீரியலில் அடுத்தவங்க மெட்டீரியலில் கொடுக்குறதில்ல நம்மளே ரெடி பண்ணணுன்னாக்கா ஃப்ரீயாக கொடுக்குறோம் மேற்கொண்டு வேறு ஏதாவது டிஎன்பிஎஸ் ரிலேட்டடான நியூஸ்னாலும் நம்ம சேனலில் உடனே சொல்லுவோம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸை பெற மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் கவர்மெண்ட் யூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம் நன்றி